ஸோ இந்த வீட்டை நம்ம தனியால கட்டணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு? முதலீடு செங்கல்ல கட்டலான்னு கட்டினேன். எனக்கு பூசு வேலை பிளாஸ்டிங் எல்லாம் எனக்கு தெரியாது. செங்கல் வச்சு கட்டும்போது அது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த செங்கல் அப்படியே வச்சுட்டா அழகா தெரியுமே. சிலர் கட்டுவேன், அது சரியில்லைன்னா அது இடிச்சிடுவேன். மறுபடியும் நான் கட்ட ஆரம்பிப்பேன். வேற டேஸ்ல என்னுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டுவேன். இது ரொம்ப கஷ்டத்துல தான் நான் இதை நான் செஞ்சேன். 20 ரூபா முடி வெட்டுறதுக்கு காசு இல்லாத நானே 20 வருஷமா நான் முடி வெட்டேன். 20 ரூபா இருந்தா 1 கேஜி ரேஷன் அரிசி வாங்கி கஞ்சி பொங்கி சாப்பிடலாம் இல்லையா? அந்த சூழ்நிலையில நான் இருந்தேன். அதனால தான் நான் 20 வருஷமா நானே முடி வெட்டிட்டு இருந்தேன். இப்போ நான் முடி வெட்டுறதுல இப்போதான் ஃபர்ஸ்ட் உங்க கடைக்கு வந்திருக்கிறேன்ட்டு நான் போன மாசத்தை போய் கட்டிட்டு 100 ரூபா வெறும் கையில் இருக்கிறேன். எந்த ஒரு சோர்சஸ் இல்லை, எந்த ஒரு இன்கம் இல்லை. நான் ஒரு அன்எம்ப்ளாயி, எனக்கே ப்ராப்பர்ட்டிக்கு பற்றி எதுவுமே இல்லை. வணக்கம் நேர்களே, நமக்கு பின்னாடி இருக்க இந்த வீட்டை பார்த்தா பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப சுவாரஸ்யமானது. குறிப்பாக இந்த வீட்டை ஒற்றையாளாக ஒரு மனிதர் கட்டி முடிச்சிருக்காரு. எலக்ட்ரீஷியன், பிளம்பர் அப்படின்னு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காரு. அவரை தான் மீட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம் சார். வணக்கம். சார், வீடு அப்படின்றது எல்லாரோட அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று. ஸோ இந்த வீட்டை நம்ம தனியாளாக கட்டணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு? வீடு இல்லை, எனக்கு அப்பா அம்மா வச்ச ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லை, எனக்கு மாமனார் வச்ச சொத்து எதுவும் இல்லை, நான் சம்பாரிச்ச சொத்து எதுவுமே இல்லை. வெறும் எம்டி ஹேண்டில் இருக்கிறேன். என் கல்யாணம் ஆகிட்டு 3 பசங்க, எனக்கு 2 பொட்டப்பிள்ளைங்க ஒரு பையன் ஒன்று, மொத்தம் 5 பேர். இது சின்ன ஒரு குடிசை மைன்ஸ் வீடுனா ஒரு ரொம்ப எந்த வசதியுமே இருக்காது. அந்த வீட்டிலலாம் வெறும் புத்துங்க இருக்கும், எறும்பு புத்துங்க இருக்கும், சரியான கார் இருக்காது. தண்ணி ஊறுச்சுனாக்கா அப்படியே பாயில் அந்த மண்ணுகள்லாம் அதை பிடிச்சிக்கும். அதில் அந்த சூழ்நிலையில் பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் டாய்லெட்டுக்கு போனோன்னா இந்த கள்ளிச்செடி இந்த வேலிங்க பக்கம் தான் என் பிள்ளைங்களை அனுப்பணும். அதுப்போ எனக்கு ஒரு வயராக இருந்துச்சு, நமக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்குமேன்ட்டு அப்போ சிரித்தோம். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் ஆச்சு. நானாகவே ஒரு சின்ன சின்ன சுவருங்களை கட்ட ஆரம்பித்தேன். நானே பேசன் செய்வேன், நானே கொல்டுங்களை செய்வேன். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேலையை கொடுத்து வாங்க மாட்டேன். நானே ஒன்றுனா ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடு முடிச்சிருக்கேன். ஓகே சார், இப்போ வீடு கட்டுறது நீங்கள் அந்த ஒரு இதில் வைராக்கியத்தில் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன நார்மலாக ஒரு விஷயம் தோணும்னா, நம்ம இது நமக்கு இது தெரியாது. இது எப்படி, நம்ம ஒரு கொத்தனார் கிடையாது, நம்ம ஒரு எலக்ட்ரீஷியன். கொத்தனார் கூட நம்ம சரி வச்சிட்டோம், அந்த வீடு செவரு கட்டிட்டீங்க. இந்த எலக்ட்ரிக்கல் வேலை, பிளம்பிங் வேலை, நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே வச்சுருக்க ஒவ்வொரு ராடுமே அவ்வளோ வெயிட்டு, அவ்வளோ பைப்லாம் அவ்வளோ வெயிட்டு, அதெல்லாம் எப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்க? நீங்கள் அவர் வீடு கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதோ எனக்குள்ளே நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு அவர் ஞானத்தை கொடுத்தா நிச்சயமாக செய்யலாம். அப்படி ஒவ்வொரு நாளும் காலையில் ஏஞ்சி ஜெபிக்கும் போதோ அழுது தான் நான் ஜெபம் பண்ணேன். அழ இல்லாமல் ஒரு ஜெபம் இருக்காது. நான் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுவேன். ஒவ்வொரு நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்து நான் அழுதுட்டு தான் என் வெளியே வர்றேன். வெளியே வந்துட்டு பிறகு நான் சிமெண்ட் எல்லாம் நானே கலக்குவேன். நானே ஒன்றுனா ஃபவுண்டேஷன் போடுறதுலேருந்து, வீட்டுக்கு சம்பு கொத்துறதுலேருந்து, வீட்டுக்கு செப்டிக் டேங்க்ல இருந்து எல்லாம் நான் ஒரே ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கிறேன். பெரிய பெரிய செப்டிங்லலாம் நான் தூக்கியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து வீட்டுக்கார் சொல்லுவான், இரு நான் தூக்குறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் 28 வருஷத்துக்கு முன்னாடி பேசினா நீ ஒரு வீடை கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும் போது நான் வாலிபனாக இருந்தேன். இப்போ நான் 60 வயசு, எனக்கு பலன் இருக்குதா பார்க்கலாம். கொஞ்ச நேரம் சுமார் இந்த 9 அடி செப்டியை நானே தூக்குறேன், நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த செப்டியை நான் தூக்க போகிறேன். எங்கள் வயசு சொல்கிறாங்களே இடுப்பு பிடிச்சிக்கும், அவங்க இல்லை வேணாம் வேணாம் இல்லை நான் தூக்குறேன்னு 2 அடி ஆழத்தை கொத்திட்டு 9 அடி செப்டியை நான் ஒரே ஒரு ஆளாக ஷோல்டரில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தூக்கி நிற்க வச்சுருக்கேன். அது வாலிபனா இல்லை, இப்போ ரீசெண்டாக செஞ்சுருக்கேன். அதுபோல் இந்த செப்டி காம்பவுண்ட் கிம்பவுண்ட் எல்லாம் நான் ஒரே ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கிறேன். ஓகே சார், இப்போ நம்ம வீடு டிசைன் பார்க்கும்போதே ஒரு மாதிரி வித்தியாசமாக, நார்மல் வீடு மாதிரி செவர் இல்லாமல் ஒரு இந்த பக்கம் பார்த்தா ஒரு செங்கல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கல்லான ஸ்ட்ரக்சர். இது எப்படி இந்த ஐடியா வந்து? நான் முதலீடு செங்கல்ல கட்டலான்னு கட்டினேன். எனக்கு பூசு வேலை பிளாஸ்டிங்லாம் எனக்கு தெரியாது. சரி, செங்கல் வச்சு கட்டும்போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த செங்கல் அப்படியே வச்சுட்டா அழகாக தெரியுமே. பூசு வேலை நமக்கு தெரியாது. பூசு வேலை சிமெண்ட் கிமெண்ட் எல்லாம் ஒர்க்கு எல்லாம் மிச்சாகுமேன்றதுனால நான் செங்கல்ல ஒரு ரூம் கட்டினேன். ஃபஸ்ட்டு ஒரு செவர் கட்டினேன். ஒரு கூட்டம் எப்படி இருக்குது பார்ப்பா, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்ன போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. எனக்கு மனசு ரொம்ப பெஜர் ஆயிடுச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறான் இவன்ட்டு. சரி, இன்னொருத்தனை கூப்பிட்டேன். சரி, உன்னுடைய நீ எப்படி இருக்குது இந்த செங்கல் நான் கட்டிக்கிற நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா சென்னை ஹைகோர்ட் பார்த்துருக்கியா, அது செங்கல் எப்படி தான் இருக்கும்
அப்படின்னு சொன்னான். அப்போ மனசு உடஞ்சி போச்சு, இல்லை செங்கல்ல கட்டினதான் இந்த மாதிரி சொல்கிறாங்களே நம்ம கல்லில் கட்டலான்னு சொல்லிட்டு இந்த கல்லில் நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பேக்கிங் கொடுக்குறதெல்லாம் போட்ரஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க, பிட்டுங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதும் ஃபவுண்டேஷனுக்கு வேஸ்டேஜ் கல்லுங்களாம் இது பண்ண இதெல்லாம் வாங்கிட்டு ட்ரிம் பண்ணுவேன் நான். இதெல்லாம் கல்லுங்களை சிப் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு ஒன்று நான் பண்ணியிருக்கிறேன், கல்லில் கட்டியிருக்கேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சார். ஆக்சுவலாக நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல இது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, ஹைகோர்ட் மாதிரி இருக்குது, இந்த டிசைனும் சரி இந்த டிசைனும் சரி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஏஸ்தட்டிக்காக இருக்குது. ஸோ இது ஓகே சார். இப்போ நீங்கள் மாட்டிருக்க ஒவ்வொரு லேம்ப்லேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு இந்த பிளான் இதுக்கு எல்லாமே நீங்கள் எங்கேயும் அது எனக்கு கொஞ்சம் பேர் இப்போல்லாம் யூடியூப் காலமாக இருக்குது, யூடியூப்பில் பார்த்து பார்த்து செய்யுங்களா எந்த இதுவும் இல்லை. நான் நைட்டெல்லாம் யோசிப்பேன், அன்றுவரை நான் இது எப்படி செய்யட்டோம், அப்போ அவர் பிளான் கொடு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு இந்த மாதிரி முழு திட்டங்கள் என்னுடைய மைண்டில் இல்லவே இல்லை. ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் செய்வேன். சிலர் கட்டுவேன், அது சரியில்லைன்னா அது இடிச்சிடுவேன், மறுபடியும் நான் கட்ட ஆரம்பிப்பேன். வேறு டீசில் என்னுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டுவேன். எங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்தெல்லாம் காப்பி அடிச்சதும் இல்லை, என்னுடைய ஆண்டவரேன் கொடுத்த ஞானத்தின்படி தான் இதை செஞ்சுருக்கிறேன். அவர் பேசின வார்த்தை உண்மைன்றது. இப்போது நாங்கள் அழுகிறோம், அப்போ நாங்கள் 28 வருஷம் நாங்கள் சிரித்தோம், வீடு கட்டுவேன்னு சொல்லும்போது, ஆனால் இப்போ நாங்கள் கட்டியிருக்கிறோம். இதுக்கு ஞானம் இந்த கிருபெல்லாம் எங்கே நான் ஆராதி கிரைஸ்து இது கொடுத்துருக்குறேன் நான் சொல்லக்கூடும். ஓகே சார். சோர்ஸ் இந்த இதெல்லாம் கட்டும்போது நமக்குன்னு ஒரு பண தேவைகள் இருக்குமா, அது எப்படி சமாளிச்சு? நான் இது வந்து நான் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி டிவி மெக்கானிக். நான் இந்த டிவிங்க வாஷிங் மிஷின் இந்த ஃப்ரிட்ஜுங்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுவேன். அங்கங்கே போவேன். நான் கடை வச்சுட்டு இருந்தேன், லாஸ் ஆகிடுச்சு, நிறையா லேக் டுகெதர் லாஸ் ஆகிட்டு ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு நிறைய பேர் கூப்பிடுவாங்க, பிரதர் டிவி ரிப்பேர் பண்ணோம், வாஷிங் மிஷின், அதில் வர வருமானத்தில் செங்கேலுங்க அதுங்கெல்லாம் வாங்குவேன், வாங்கிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே உட்காந்து நிறையா விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ அடுத்து வீட்டுக்குள்ளே போய் அந்த ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்த்துடலாம். சரிங்க வாங்க. ஆக்சுவலாக இந்த நிலக்கதவு எல்லாமே நீங்கள் செஞ்சதா சார் இதெல்லாம் வாங்கினதா? சில ஜன்னல் நான் வாங்கியிருக்கிறேன், ரெடிமேட் அப்போ வாங்கினேன், செகண்ட்ஸில் வாங்கினேன். மற்றதெல்லாம் ஜன்னல் கிணல் டோர் கிரல் எல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன். ஃபுல் கம்ப்ளீட் வீடு இதெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக கொத்தனாருங்க கட்டினா கூட இந்த ஆர்ச் ஸ்ட்ரக்சர் வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இது எப்படி நீங்கள் பண்ணீங்க? இது வந்து இந்த பழைய ரயில்வே பிரிட்ஜிங்லலாம் நான் அப்பப்போ பார்க்கும், இது எதுவுமே இல்லாத சப்போர்ட் இல்லாத கட்டியிருக்கிறான்னு யோசனை பண்ணுவேன். அப்போ செங்கல்ல பண்ணோன்றதுனால நான் இது நான் பண்ணியிருக்கேன். 1 ஹவரில் நான் பண்ணிக்கேன், கீழே எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் வெறும் 1 ஹவரில் நான்ட்டு நான் கட்டியிருக்கிறேன் இதுக்கு. ஸோ இந்த இதுக்குள்ளே எந்த இரும்பு கம்பி கிம்பி எதுவுமே இல்லை. சப்போர்ட்டுக்கு கைடன்ஸுக்காக ஒரு பட்டி மாதிரி இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு செங்கல்லாம் பேஸ்ட் பண்ணி அப்படியே ஒட்டிகிட்டே வந்துட்டு அப்புறம் அதை எடுத்துட்டேன் நான். இந்த கட்டிங்லாம் நீங்கள் பண்ணதானா சார்? எல்லாம் A to Z நான் தான் பண்ணியிருப்பேன். கல்லுங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, எல்லாம் நான் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் அப்போ வெளியில் இன்டர்வியூவில் கேட்ட மாதிரியே இந்த ராட் இருக்குல்ல, இந்த பைப் வந்து ஆக்சுவலாக செம வெயிட். ஸோ ஒரு ஆளாக இது எப்படி நீங்கள் மேலே பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து யூ டைப்பில் வரும் அது. இந்த பைப்பை வந்து யூ டைப்பில் வெல்டிங் அடிச்சிடும். நான் மேலே வெல்டிங் அடிச்சு ஒரே ஒரு பைப்பு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு முனையை வந்து தூக்கிட்டு இந்த டேபிள்களை நான் போடுவேன். வெளியே இருக்க டேபிளெல்லாம் டேபிள் மேலே ஸ்டூல் போட்டு ஸ்டூல் மேலே ஸ்டூல் போட்டு ஏறிடுவேன். ஏன்னா கேணியிலேருந்து நின்று வேலை ரொம்ப நேரம் செய்ய முடியாதெல்லாம். அதுக்கு நான் அதுக்கெல்லாம் வச்சுருக்கேன். அது மேலே ஏறிட்டு இந்த போல் நான் தோல் மேலே தூக்கி நேராக தும்பிட்டு அது மேலே வச்சுட்டு ராட் அடிச்சுடுவாங்க. இப்போ ஒன் சைடு நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா இன்னொரு சைடு கீழே இருக்கும். ஆமாம், ஒரு சைடு மட்டும் மேலே ஒரு மேலே தூக்கிட்டு இருப்பேன். அப்போ இப்படி இருக்கும் அந்த டைரக்ஷன். இந்த இப்படி கூற வருது. ஓகே, இப்படி இருக்கும் இந்த டைரக்ஷன் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்டை தூக்கிட்டு மேலே அது மேலே வச்சுருவேன் நான். அங்கே இது அடிப்பேன், யாருடைய சப்போர்ட் இல்லாமல். அதுக்கப்புறமா இந்த சைடில் வருவேன். இந்த சைடில் தூக்கிட்டு தோல் மேலே தூக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அதில் வச்சுருவேன். அப்போ இந்த போலுக்கும் இப்படி இருக்கும், யூ ஷேப்பில் இருக்கும் அது. இதை வந்து என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு இது மாதிரி போட்டு அப்படியே தூக்கி அப்படியே அப்படி நிற்க வைக்கும். அப்படி ரிட்டர்ன் ஆகாதுன்றது கயிறுங்களை கட்டிடுவேன். ஓகே, கயிறு கட்டி அப்படி நிற்க வச்சிருவேன். எந்த சப்போர்ட்டும் இருக்காது. அப்போ இந்த பில்லருக்கும் அந்த பில்லருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ். அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று வைப்பேன், அதுக்கப்புறம் இன்னொன்று வைப்பேன். இதோடைய கைடன்ஸில் மேலே ஒரு ஷீட் ஒரு பைப் ஒன்று வச்சு வெல்ட் அடிச்சிடுவேன். அது திருப்பி விழாது இருக்குது. அது வரை கம்பியில் கட்டி கயிறில் கட்டி நான் திக்க வைப்பேன். செங்கல் எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பட்டி போட்டு டைட் பண்ணிட்டு சிமெண்ட் எல்லாம் போட்டுட்டு கயிறு போட்டு அது உருட்டினே போயிட்டேன். டயர் மாதிரி உருட்டினே போயிட்டு அங்கே நிற்க வச்சிட்டேன். அங்கேருந்து போயிட்டு ரோப் போட்டு ஃபுல்லாக இழுத்துட்டு அது மேலே போயிடுவாது. மேலே போன பிறகு அதை அப்படி தள்ளி அப்படி உட்காரிச்சு பேஸ்ட் பண்ணிடுவேன். இல்லை சார், அது பார்க்கும்போது மேலே ஏறிட்டு ரவுண்டு ஒரு செங்கலும் கட்டணும்னா ரொம்ப கஷ்டம். அதுதான் இப்போ கேட்கணும். அவ்வளோ பெரிய ரிங்கு பண்ணிட்டு அது தூக்குனாலும் ஒரு ஆளால் முடியாது. எத்தனை செங்கலுக்கு பாருங்க, 2 பேசன் சிமெண்ட்டு மணல் இருக்கும், அத்தனை செங்கல் ஒரு ஆளால் தூக்கணும். தூக்குனாலும் இப்படி தூக்கி இப்படி வைக்க முடியாது. இப்படி தூக்கிடலாம், ஆனால் தூக்கி இப்படி வைக்க முடியாது.
அப்போ நான் பிளான் பண்ண இவ்வளோ செஞ்சுட்டாக்கா மேலே எப்படி தூக்கி வைக்க முடியும், ரெண்டு மூணு பேர் வேணும், நான் ஒரே ஒரு ஆள் தான் செய்ய போகிறது இது. அப்போது ரொம்ப நைட்டெல்லாம் யோசனை பண்ணுவேன், நான் அதை செய்வேன். ஓகே சார், எந்த இடத்துலையுமே நமக்கு இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே இல்லை? இல்லை இல்லை, எதுவுமே யோசனை பண்ண மாட்டேன். ஒரே ஆள் என்ன சாதிக்க முடியும் அது எப்படி யோசிப்பேன் நான். அப்போ ஆண்டவர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். சில வேளையில் இந்த 20 அடி வால், இந்த வால்லேருந்து இந்த வால் வரைக்கும் 20 அடி சவுர் கட்டணும், பிளைனாக கட்டணும்னாக்கா ஒரு சைடு பூசு வேலை பண்ணணும், இன்னொரு சைடில் பூசு வேலை இல்லாத அப்போ வீக் ஆகிடும் செவரு. ஒரே செவரா கட்டணம் கூட பரவாயில்ல. இது ஜன்னல் வைக்கணும், அங்கே வச்சிருக்கேன் பாருங்க, அவ்வளோ பேர் ஜன்னல் வைக்கணும், அவ்வளோ பேர் ஜன்னல் வச்சா நிச்சயமாக கிராக் விடும், உடஞ்சிடும். அப்போ நான் ரொம்ப குழம்பிட்டு இருந்தேன், இது நான் எப்படி இந்த 20 அடி செவரை ஒரே செவரில் ஜன்னல் வச்சு எப்படி கட்ட முடியுமான்னு யோசனை பண்ணிருக்கும் போது தான் அன்னைக்கு நைட்டு எனக்கு கனவுல ரெண்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ரெண்டு பேர் வராங்க. அவங்க வந்து இந்த டிசைன் இப்படி பண்ணிட்டு எனக்கு வரைஞ்சி காட்டுறாங்க. எனக்கு ஓகே, அது தேவ தூதன்ட்டு மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். நான் அப்பவே எங்கள் ஒய்ஃப் 1:30 நைட்டு எழுப்பினேன், பிளான் வந்துச்சு இப்படிதான் அது கட்டணும்ன்ட்டு. ரெண்டு பேருங்க வந்து எனக்கு வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் நான் வரைஞ்சி வச்சுக்கினேன். அடுத்த நாள் காலையில் எனக்கு பிளான் வந்துச்சுன்னா அந்த எல் ஷேப்பில் பண்ணி அந்த ஷேப்பில் பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரென்த் வந்துச்சு இப்போ எனக்கு இந்த டிசைனில் பண்ணதுனால. அங்கே பாருங்கள் அந்த ஜன்னல், இப்போ ஜன்னல் வந்துச்சு, அந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சு. இப்போ ஓகே, இப்போ இப்படி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே சார், இப்போ நார்மலாக வந்து பீம் காலம் போட்டு கட்டுற ஒரு பில்டிங், இப்போ நீங்கள் வந்து காலம் போட்டிருக்கீங்க, இது வந்து இந்த வெயிட் தாங்குமா அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் ஒரு அதெல்லாம் முதல் வந்து செங்கல் வச்சு கட்டிடும், எவ்வளோ மணல் பண்ணோம் எவ்வளோ சிமெண்ட் பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. இல்லை கட்டிடுவேன், கட்டிட்டு பிறகு ஒரு நாள் பொறுத்து வந்து போயிட்டு அதை இடித்து பார்க்குவேன், அதை ஒடிச்சு பார்க்குவேன் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு. அது சாதாரண ஒடிக்கிற மாதிரி உடஞ்சிட்டுச்சுன்னா மறுபடியும் இன்னும் சிமெண்ட் போடு, இவ்வளோ ஃபார்முலாலாம் இல்லை, இவ்வளோ தான் இவ்வளோ இதுக்கு ரேஷியோ இவ்வளோ தான் போடணுன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. போடு, குளத்துக்காரனுக்கு கூலி கொடுக்கறது நம்மளாவே போடலாம், ஒரு மூட்டை சிமெண்ட் எக்ஸ்ட்ராவே போடலாம். ஏன்னா ஒரு மூட்டை காசு அவன் கூலியாக கேட்குறான், நம்மளே தெரியா கட்டி கூட பரவாயில்ல, சும்மா அது சாணி மொழுகிற மாதிரி மொழிவிட்டால் கூட கெட்டியாகிடுமே, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் போட்டு கட்டுவேன். ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆட்டி பார்க்குவேன், ஒடிச்சு பார்க்குவேன், அப்படி பார்த்து இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இது பண்ணாக்கா இதாக இருக்கும். சில நேரத்தில் நான் கட்டிட்டு இது சரியில்லை, இந்த வால் இடிச்சிடலாம்னா இடிக்கவே முடியாது, என்னாலே அடிக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன கிராக் இருக்காது இந்த பில்டிங்கில், எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிராக் இருக்கா. ஓகே சார், இப்போ நம்ம வெர்டிக்கலாகவும் போயிட்டுருக்கீங்க, ஸோ இது வந்து வெல்டிங் பண்ணாதான் முடியும். ஆமாம், இது எப்படி வெல்டிங் பண்ணீங்க நீங்கள்? வெல்டிங் மிஷின் அதுக்குன்னு ஆன்லைனில் ஒரு வெல்டிங் மிஷின் ஒன்று நான் வர வச்சு, அங்கே வெளியே பார்த்தீங்களா? ஆமாம், 7000 ரூபாய் அது வெல்டிங் மிஷின் அது வாங்கி வச்சுட்டு நான் சும்மா அப்படி வெல்டிங் கீழே கண்ணால் தூக்கம் வராது, அது சும்மா கொஞ்சம் இதை வெல்டிங் பண்ணி அப்புறமா மேலே வேணும். அதுவும் நீங்கள் ஒரு ஆளாக தூக்கி? ஒரே ஆள், யாருடைய சப்போர்ட் இல்லாமல் நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே சார், இப்போ நிறைய சமயங்களில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், பண தேவைகளாக இருக்கட்டும் இல்லை உடல் வலியாக இருக்கட்டும், ஐயோ இது வேண்டாமே இதை விட்டுறலாமே அப்படின்னு எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, எனக்கு நம்பிக்கை, எனக்கு ஒன்று செஞ்சு பிறகு அவர் சொல்லியிருக்கிறாரு, நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார், நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார், எனக்கு நம்பிக்கை. எஸ் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஓகே சார், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், நான் வாழணும்னா அவருடைய கிருபைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்க எந்த ஒரு சோர்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இது வீடு முடிஞ்சிருச்சா இல்லை இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கீங்களா? இல்லை, ஆண்டவர் என்ன உயிரோடு வைப்பாருன்னா இது இதுக்கு இந்த இதுக்கு லிஃப்ட் வச்சிருக்கிறேன், லிஃப்ட்டுக்கெல்லாம் பிளான் பண்ணி அந்த இடம் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு வாஷிங் மிஷின் மோட்டர்லேயே அது ஒரே ஆள் லிஃப்ட் மேலே போயிடும், ஏன்னா மேலே ப்ரேயர் ஆள் அதையும் நீங்கள் தான் ரெடி பண்ணிடுவீங்க. அதுவும் நான் தான் ரெடி பண்ணோம். இப்போ ஸ்விம்மிங் பூல்னு ஒன்று பண்ணியிருக்கேன், பெருசாக ஒன்று கொத்திட்டு இருக்கிறேன், அது கொத்தி வச்சுக்கிறேன், மழை சீசன்னால தண்ணி வந்து அது ரொம்ப போகுது. இந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு அதை நான் இது பண்ணி விடுவேன், அதுக்கு லைட்டிங் எல்லாம் பண்ணுவேன். சம்மர் டைமில் ஒரு ரெயின் நேச்சுரல் ரெயின் பார்க்கணும்னா அங்கே நம்ம பார்க்கலாம். சரி, நீங்கள் ஒரு ஆளாக இதை கட்டினீங்க அப்படின்னு வெளில சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்களே நம்புவாங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நூற்றுக்கணக்கான ஜனங்களை நீங்கள் விசாரிச்சு நேரடியாக போய் கேட்டு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் எல்லாரையும் கேட்டு பார்க்கலாம், அவர் ஒரே ஒருத்தர் தான் கட்டுவார்னு. ஓகே சார், இப்போ நீங்கள் ஒரு ஆளாக கட்டும்போது உங்களுக்கு ஒரு சில வெளியிலேருந்து சொல்கிற ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் நீ மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு? தெரியாது அது, இது ஒரு விஷன், இது ஆண்டவர் என்னோட சொல்லும் போதோ நீ ஒரு வீடை கட்டுவேன்னு சொல்லியிருக்கிற அது இது. நாங்கள் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு எங்கள் ஒய்ஃபெல்லாம் நாங்கள்லாம் பிளான் பண்ணோம், ஆனால் போக முடியல. இங்கே வேறு வீடு எதனா வாங்கிக்கிட்டேன்னா போயிடலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை கூட இருந்துச்சுன்னாக்கா, இந்த வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு எங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒரு 12 பேர், எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, எல்லாமே தனியாக போயிட்டாங்க. நான் ஒருத்த மட்டும் தான் இந்த இடத்துல இருக்க, எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த இடம் இருக்குது. ஓ, அதனால் இது சென்டிமெண்ட்டாகவும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே சார், இப்போ இது இல்லாமல் அடுத்தடுத்து பிளான்கள் வச்சுருக்கீங்க, வேற என்ன சார் இப்போ புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இங்கே வீட்டுக்கு? இந்த இடத்துல இல்லை, இங்கே ரொம்ப அழகாக ஒரு ப்ரேயராலாக இருக்கும், அடுத்த தலைமுறை யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். என் மனைவி பிள்ளைங்கிட்ட இது நான் இதுதான் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடு எனக்கு அடுத்தது யாருக்காவது ஒருத்தருக்கு நீ கொடுத்துடு, விற்காத, சேல் பண்ணாத, லீஸ் கூடாது,
ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு, கட்டுமடியாக கொடுத்தாரு, யாராவது ஒருத்தர் வழி நடத்திட்டு வருவார், அது ஜப வீடாக அதை அவங்களுக்கு கொடுத்துட்டுன்ட்டு என் மனு எங்கள் மனைவிக்கு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒரே ஆள் தான் இப்போ நான் இங்கத்துக்கு இருக்கிறேன், எங்கள் ஒய்ஃப் எல்லாம் பெங்களூர்ல இருக்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்களாம் அங்கே பெங்களூர்ல இருக்கிறாங்க. ஓகே, என் பிள்ளைங்களுக்காக இந்த சொத்தை நான் செய்யணுன்றது நோக்கமே இல்லை, அடுத்த தலைமுறையில் யாராவது எடுத்து பயன்படுத்திக்கிட்டோம் என்ற நோக்கத்தோடு தான் நான் இதை செய்வேன். செம்ம, ரொம்ப நல்ல எண்ணம் சார். நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது, இன்னொருத்தவங்களும் இதை பயன்படுத்திக்கணும்னு. ஏன்னா இது ரொம்ப கஷ்டத்தில் தான் நான் இதை நான் செஞ்சேன். 20 ரூபா முடி வெட்டுறதுக்கு காசு இல்லாத நானே 20 வருஷமாக நான் முடி வெட்டிட்டு இருந்தேன். அப்போ நான் தீர்மானம் பண்ண, ஆண்டவரை எனக்கு ஞானத்தை கொடுத்தா இந்த 20 ரூபா அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு ஏழை ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் இல்லையா, ஒரு வேளை சாப்பாட்டு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு நான் ஜெபத்தில் வச்சுட்டு ஞானத்தை கொடுத்து 20 வருஷம் நான் முடி வெட்டிட்டு இருந்தேன். இப்போ லாக்டவுனில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது, அப்போ நிறைய ஜனங்களுக்கு அரிசி மூட்டைங்களை நானே வாங்கி போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு வீட்டில் கொடுக்கும்படியாக அந்த காசுகளை சேர்த்து வச்சு நான் அதை செஞ்சேன். இப்போ 2.5 வருஷமாக லாக்டவுன் முடிச்ச பிறகு நானே போய் முடிவுக்கு வெட்டுற கடையில் நானே போய் வெட்டும்போது 100 ரூபாய் கேட்குறான். அப்போ நான் கேட்டேன், உங்களால் நீயே முடியை வெட்டிக்க முடியுமானா? இல்லை சார், எங்களால் நாங்களே முடி வெட்டிக்க முடியாது, வேறு யாராவது தான் முடி வெட்டிக்கணும்னு அவர் சொல்லுவார். நான் சொன்னேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர் மனுஷன், 20 ரூபாய் இருந்தால் 1 கேஜி ரேஷன் அரிசி வாங்கி கஞ்சி பொங்கி சாப்பிட்லாம் இல்லையா, அந்த சூழ்நிலையில் நான் இருந்தேன். அதனால தான் நான் 20 வருஷமாக நானே முடி வெட்டிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் முடி வெட்டுறதில்ல, இப்போ தான் ஃபஸ்ட்டு உங்கள் கடைக்கு வந்திருக்கிறேன்ட்டு நான் போன மாதம் போயிட்டு கட்டிக்க முடிச்சு 100 ரூபாய்க்கு போயிட்டு வந்தேன். 20 ரூபா கூட இல்லாமல் நம்ம வந்து அதை சேவ் பண்ணலாம் நினைச்ச இடத்துலேருந்து ஒரு சொந்த வீடு, அதுவும் நம்மளே கட்டின ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றி சார்.